சுவாமியை நன்னா மனசுல வேண்டிட்டு பூச்சட்டியை வாங்கிக்கோமா. சக்தி, பூச்சட்டியை வாங்கிக்க. இருக்கீங்க நான் என்ன மனுஷியா மாடா? நெருப்ப கொண்டாந்து என் கையில குடுக்குறீங்க? எனக்கு வர கோபத்துக்கு அந்த நெருப்பு அள்ளி உங்க மேலேயே கொட்டிருப்ப. கீழே தள்ளி விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன சொன்ன? சித்தி, சுவாமியை மனசுல வேண்டிண்டு பூச்சட்டியை வாங்கிக்கோமா. என்னாச்சு மருமக பொண்ணே? நீதான பூச்சட்டி எல்லாம் உனக்கு சர்வ சாதாரணம்னு சொன்ன. வாங்கிக்கம்மா. பாவிங்களா, கொதிக்க கொதிக்க நெருப்பு அள்ளிட்டு வந்து இது பூச்சட்டின்னு சொல்றீங்களே, உங்களாம் நல்லா இருப்பீங்களா? இதான் உங்களோட அடுத்த பிளானா? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? சக்தி, பூச்சட்டியை வாங்கிக்க, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். உன்னை ஒழிக்காம நான் நல்லாவே இருக்க முடியாதுரா. இன்னைக்கு ராத்திரி எப்படியும் உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி கூட எப்படி டார்ச்சர் பண்றியே? அட, வாங்கிக்க மருமக பொண்ணே. ஒரு நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் போகணும். சரி, நித்யாவை கூட்டிட்டு போ. நித்யா, சக்தி கூட போயிட்டு வா. சரிங்க சித்தி. எங்க சித்தி? ஒண்ணு இல்ல சிவா, இப்ப வந்துருவா. சாமி, இந்த சாமி காரியம் எல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்ல, பயந்துட்டா. 5 நிமிஷத்துல வந்துருவா. இன்னைக்கு ராத்திரி ஓட வேண்டியவன் நெருப்ப பார்த்த உடனே ஓட பாக்குற. பாவம் சிவா, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா ஏமாற போற. மனசாட்சியே இல்லையாடா. பூச்சட்டினா நான் ஏதோ ஒரு சட்டையில கொஞ்சம் பூவை போட்டு குடுப்பாங்கன்னு தான் நினைச்சேன். இப்படி கொதிக்க கொதிக்க நெருப்ப கொண்டு வந்து என் கைய வேக வைக்க பாக்குறீங்களோ? அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா? உனக்கு பக்தி முத்தி போனா நீ தீச்சட்டிய தூக்க வேண்டியதானே? என்ன எதுக்குடா டார்ச்சர் பண்ற? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுரா ராட்சசா.
இதுல அந்த சித்திக்காரி வேற மருமக பொண்ணே மருமக பொண்ணேன்னு கொடுப்பு ஏத்துக்கிட்டு என்ன தரும் தரும் சித்திரவதை பண்ணிட்டே இருக்கோம். எனக்கும் ஒரு நாள் டைம் வரும், அப்போ உங்க எல்லாரையும் சமூகம் பண்றேன் பாருங்க. சீக்கிரம் வா. ஐயோ, இதுல இந்த குட்டி சாத்தா வேற இவ்வளவு. இது வேலைக்காவது. இப்போ இவனுங்க கிட்ட மாட்டினா கண்டிப்பா நம்ம கைய பஞ்சர் ஆக்கிடுவானுங்க. இப்ப தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஆனா எப்படி தப்பிக்கிறது? இதுல இந்த குட்டி சாத்தா வேற. வழியே இல்ல, ஏறி குதிச்சிட மறுபடியும் திரும்பி வந்துகிட்டே இருக்கா? ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி இங்க இருந்து போக மாட்டற? சாமி, மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பூச்செட்டியை வாங்கிக்கோமா. சக்தி, வாங்கிக்க. மருமக பொண்ணே, இது சாமி காரியம், தயங்க கூடாதுமா. வாங்கிக்க. இந்த பொண்ணு பூச்சட்டி எடுக்க முடியாது. ஏன் சாமி, என்னாச்சு? இவங்க கையில ரத்த காயம் இருக்கு. இந்த காயத்தோட பூச்சட்டி ஏந்தினா அம்மா ஏத்துக்க மாட்டா, தெய்வ குத்தம் ஆயிடும். கிழக்கும் போது இருந்த வலியெல்லாம் பூசாரி சொன்ன ஒரே வார்த்தையில பறந்து போயிடுச்சு. தேங்க்ஸ் சித்தி, நீங்க எப்பவோ சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னை காப்பாத்திருச்சு. என்ன மருமக பொண்ணே, இப்படி பண்ணிட்ட? எப்போ உன் கையில அடிபட்டுச்சு? இப்பதான் பாத்ரூம் போ. முன்னாடியே எலுமிச்சை பழம் வெட்டுறப்போ கைய அறுத்துடுச்சு. பார்த்து பண்ண மாட்டியா? உன்னால பாரு, இப்ப பூஜையெல்லாம் தடைப்பட்டு போச்சு. சித்தி, இவங்க வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்காங்க. நான் எதுக்கு வேணும்னே பண்ணணும்? யாராவது பூச்சட்டி தூக்க கைய வெட்டிப்பாங்களா? அதுவும் கையில காயம் இருந்தா இந்த பூஜை நிக்கும்னு கூட எனக்கு
தெரியாது. இப்படிலாம் என் மேல பழி போடாத நித்யா. ஐயோ ஐயோ சித்தி, அவ நடிப்ப பாருங்க சித்தி, அங்க பாருங்க அவள. நித்யா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இல்லன்னா அவங்க இப்ப என்ன பண்றது சிவா? இந்த பூஜை நடக்கும் சித்தி. பூஜை நடக்குமா? எப்படி சிவா? அத அவ கையில அடிபட்டு இருக்கே. நான் செய்யறேன். சிவா, நீ எப்படி இத? சாமி, இந்த பூஜையை நான் செய்யலாமா? தாராளமா செய்யலாம், அம்மன் முழு மனசோட ஏத்துப்பா. பொண்டாட்டிக்காக புருஷன் தீச்சட்டி எடுக்கிறதுலாம் இந்த காலத்துல நடக்காத ஒண்ணு. ஆனா இதை நீங்க செய்யறேன்னு சொல்றீங்க, உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தம்பி. எனக்கு தெரிஞ்சு கோவில்ல இப்படி நடக்கிறது இதான் முதல் தடவை. நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. சாமி, உங்களுக்கு எங்க அண்ணனை பத்தி முழுசா தெரியாது. எங்க அண்ணிக்காக என்ன வேணா செய்வாரு. தீச்சட்டி என்ன, உடம்பு முழுக்க அழகு குத்திக்கு சொன்னாலும் குத்திப்பாரு. கரெக்டான அண்ணன் வெக்கப்படுறாரு. இப்பவே அந்த பூச்சட்டி அவர் கையில கொடுத்துருங்க. அழகு குத்துறதுலாம் அடுத்த பூச்சில பாத்துக்கலாம். ஐயோ வேண்டாம், உங்க கை சுட்டுடும். அடேங்கப்பா, அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணி அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது சக்தி. இது சாமி காரியம், தடுக்காத. இல்ல, கையெல்லாம் கொப்பளம் ஆயிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். வேண்டாம் ப்ளீஸ். இப்ப நீ செஞ்சிருந்தாலும் உனக்கும் அதே வழிதான் சக்தி. மனைவியோட வலிகளை பங்கு போட்டுக்கிறவன் தான் சக்தி, உண்மையான கடமை. இது உண்மையிலேயே ஏன் பாக்கியம். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும். அம்மனோட அருளால நீங்க எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. இந்தாங்க கையை நீட்டுங்க தம்பி, வாங்கிக்கோங்க. ஐயோ, எனக்கு சுடுற மாதிரி தானே அவனுக்கும் சுடும். யாருந்தான் எதிரியா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, பாவம்ல. இவனுக்கெல்லாம் ஏன் சக்தி இறக்கப்படுற? கை பொசுங்கிட்டு விடு. விடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு உள்ளுணர்வு பாவம்னு சொல்லுதே. இவன் மேல எனக்கு எதுக்கு இறக்க வருது? கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு ரெட்டை மனசு கொடுத்த? கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிரகாரத்தை மூணு தடவை சுத்தி வாங்க. நாங்களும் கூட போலாமா சாமி? இல்லம்மா, நீங்க யாரும் போக வேண்டாம், அவங்க மட்டும் போயிட்டு வந்தா போதும். சரி, போயிட்டு வா சிவா. மருமக பொண்ணே, சிவாவை பார்த்து கூட்டிட்டு போ.
சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. எப்படி சாப்பிட போறீங்க? லேசான காயம் தான் ஆதித்யா, பரவாயில்ல சாப்பிட்டுருவேன். நான் வேணா உங்களை கூட்டி விடவா? பரவாயில்ல ஆதித்யா, நான் பாத்துக்கிறேன். சிவா எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. நீ தீச்சட்டி எடுத்திருந்தா சிவாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? சக்தி மேல எந்த தப்பும் இல்ல சித்தி, அவளை ஒண்ணு சொல்லாதீங்க. அவ தீச்சட்டி எடுத்திருந்தாலும் அவளுக்கும் இதே காயம் தானே? வலி எதுவும் இல்லைல்ல சிவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவன் நல்லவனா இல்ல ராட்சசனா ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு சக்தி, என்ன யோசிக்கிற? சாப்பிடு. மருமக பொண்ணே, என்ன பழக்கம் இது? சாப்பாட்டை இடது கையால எடுக்கிற, வலது கையால எடுக்க தெரியாதா? நித்யா, ஆம்பளைங்க சாப்பிடும் போது சத்தம் போடாம சாப்பிடணும்னு தெரியாதா உனக்கு? அப்படியே உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து உங்க சித்திக்கு ஒரு செலவு வைக்க சொல்லுங்க. சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. அப்படியே உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து உங்க சித்திக்கு ஒரு செலவு வைக்க சொல்லுங்க. இந்த மாதிரி பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களோட திமிருக்கே காரணம். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் மேல ரூல்ஸ். நீங்க போடுற ரூல்ஸ் ஏதாவது கொஞ்சமாவது இண்டிபெண்டா இருக்கா? எல்லாமே சுத்த அவுட் ஆஃப் தாட்ஸ். சக்தி, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இனிமே இப்படி பேசாத சக்தி. அவங்க பேசுறது மட்டும் சரியா? நானே கையில அடிபட்டு சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த கையில சாப்பிடு, அந்த கையில சாப்பிடு, சத்தம் போடாம சாப்பிடுன்னு ரூல்ஸ் மேல ரூல்ஸா போட்டு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. இனி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இரு, நானே ஓட்டி விடுறேன். Thank you.
எனக்கு வேண்டாம். சாப்பிடு சக்தி. எனக்கு வேண்டாம். ஐயோ, இப்பொடவை இதுக்குதான் வேண்டான்னு சொன்னேன். நான் போய் புடவையை கிளீன் பண்ணிட்டு வரேன். ஆதித்யா, இப்ப வந்துருவா. உங்கள் ஸ்டார் விஜய்.